ஹலோ கைஸ், இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. அதாவது எங்களை அடுத்த மாஸ்டர் கிளாஸ், அதாவது என்னென்னு சொன்னால் சப் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் ரிலேட்டட் ஆனது. அது என்ன விஷயம்னு சொன்னால், கம்மிங் ஃப்ரைடே 23rd டிசம்பர் 8 PM ஸ்ரீலங்கா டைம், அன்றைக்கு வந்து நம்ம என்னென்னு சொன்னால் மீடியம் லெவல் சப் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட், அடுத்து பேமெண்ட் ரிலேட்டான சில சில வெரி இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஒன் சைட் பேஸ்டு, அதாவது சைடில் வந்து ரியல் டைமை வந்து என்ன நடக்குது, எஸ் எ கியூஎஸாக வந்து நம்ம எப்படி இன்வால்வ் ஆகிற என்ன விஷயங்கள்ங்கிற மாதிரியான ஒரு வாஸ்டான டீப் நாலேஜ் உண்டு இந்த சிபிடிஓ இந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது என்ன விஷயம்னு சொன்னால், இந்த கிளாஸில் என்னத்தை பார்ப்போம்னு சொன்னால், அதாவது நமக்கு தெரியும் வந்து நார்மலாக சப் கான்ட்ராக்ட் டைப்ஸை வந்து ஒரு நார்மலாக எப்படி டிவைட் பண்ணலாம், உங்களோட எக்ஸாம் உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மீடியம் அண்ட் லார்ஜ். இப்போ மீடியம்ங்கக்குள்ள வந்து நார்மலாக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க், ஷட்டரிங், மேஷனரி ஃபினிஷஸ்ங்கக்குள்ள வந்து ஃப்ளோர் வால், சீலிங், சீலிங் ஸ்கர்ட்டிங் அப்படின்ற மாதிரி, அடுத்து சானிடரி ஃபிக்ஸிங், அது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குகள் செய்கிறது. அடுத்து வந்து லார்ஜ் சப் கான்ட்ராக்டர்னு சொல்லக்கூடாது எம்இபி ஒர்க்ஸ், லிஃப்ட், அடுத்து வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ், ஃபசாட், எக்ஸ்டர்னல்ங்கிறது வந்து வெரி வெரி லார்ஜ் சப் கான்ட்ராக்டர் ஒர்க்ஸ். சரியானே இப்போ நம்மளோட டெண்டரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அந்த மாஸ்டர் கிளாஸில் வந்து பார்த்தோம் வந்து ஒவ்வொரு மெயின் சப் கான்ட்ராக்டர் நம்ம செலக்ட் பண்ணுற டைம் வந்து ப்ரீ குவாலிஃபிகேஷன் அனலைஸை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி, அந்த ப்ரீ குவாலிஃபிகேஷன் அனலைஸு அந்த குவெஸ்டனரிஸுக்கு அவங்க சென்ட் பண்ணுற அந்த ஆன்சரை வச்சு நம்ம ஒரு ஃபுல் அனலைஸ் ஒன்று பண்ணித்தான் வெரி குவாலிஃபைடான சப் கான்ட்ராக்டரை நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரியானே அப்போ அது ஒரு டைப்பான சினாரியோ, ஓ அது ஒரு டைப், அது ஒரு வகையான டைப். இப்போ இந்த சி மாஸ்டர் கிளாஸில் பார்க்க போகிறது இது வந்து டிஃப்ரெண்ட் டைப். அப்போ இது ப்ரீ குவாலிஃபிகேஷன் நம்ம சென்ட் பண்ணுறதில்ல, ரியல் டைமாக ஒன் சைட்டில் ஒரு செலெக்ஷன் நடக்கும். அது எப்படி சப் கான்ட்ராக்டர் செலக்ட் பண்ணுறா, அப்போ அப்படிப்பட்ட செலெக்ஷன் ஒர்க் எதில் நடக்கும்னு சொன்னால், நார்மலாக வந்து இந்த அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஒரு 20-floor பில்டிங்னு சொன்னால், அப்போ அந்த ஃப்ளோருக்கு வந்து நார்மலாக வந்து வெரி ப்ராப்பராக வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அது கட்டணும், அடுத்து வந்து ஷட்டரிங், அடுத்து வந்து சில ப்ளாக் ஒர்க், ஃபினிஷர்ஸ், பெயிண்டிங், சானிடரி ஃபிக்ஸிங் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன அந்த வேலையில் வந்து, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம துபாய் சவுதியை நம்ம எடுத்தோம்னு சொன்னால், அங்கே எப்படின்னு சொன்னால் ரியல் டைமை வந்து ப்ரொஜெக்ட் நடந்து இருக்கக்குள்ள வந்து சில சில சப் கான்ட்ராக்டர் கம்பெனிகள், சின்ன கம்பெனியில் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜர் கூட ஒரு நெகோஷியேஷன் பண்ணுவாங்க. அதாவது நாங்கள் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்பெஷலாக ப்ராப்பராக நாங்கள் செஞ்சுதாரோம் அப்படின்ற மாதிரி, ரேட்டை இவ்வளோ எங்களுக்கு ரேட் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு நெகோஷியேஷன் பண்ணி சில சில ப்ராஜெக்ட்டுகளை கெயின் பண்ணுவாங்க. அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோருக்கு வந்து ஒரு 3-4 சப் கான்ட்ராக்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க் செய்வாங்க, அது மாதிரி சட்டரிங் ஒர்க் செய்வாங்க, பெயிண்டிங், ஃபினிஷர்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லா ஒர்க்ஸும் செய்வாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒன் டைமில் வந்து ஒரு சப் கான்ட்ராக்டரை வந்து செலக்ட் பண்ணி அவருக்கு பேமெண்ட் நம்ம அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு பேமெண்ட் செஞ்சு அது சர்டிஃபிகேஷன் பண்ணி அவர் ஒவ்வொரு வேரியேஷன் மற்ற டிலே டேமேஜஸ் அது இது எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ணுறது, அடுத்து வந்து அப்படியான சில விஷயங்கள் வந்து ஒன் டைம் ஒன் சைடில் வந்து எஸ் எ கியூஎஸாக வந்து நம்ம எப்படி மூவ் ஆகிறோம் என்ன விஷயங்கள்ங்கிற வந்து ரியல் டைம் ப்ராக்டிஸ். அப்போ போஸ்ட் கண்ட்ரக்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், இதுதான் வந்து உங்களோட மெயினான சில சில ஒர்க் அறிங்க. அப்போ இதை எப்படி செய்கிறோம், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேங்கிற ஒரு வாஸ்டான ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியான ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லான மேக்ஸிமம் நாலேஜ் ஒன்று கெயின் பண்ணுறதுக்கு அந்த நெக்ஸ்ட் சிபிடி ஓ மாஸ்டர் கிளாஸ் வந்து கமிங் ஃப்ரைடே வந்து நாங்கள் அதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மெயினாக வந்து என்னென்ன கண்டென்ட் இன்க்ளூட் ஆகும்னு சொன்னால், நார்மலாக வந்து சப் கண்டக்டர் செலெக்ஷன் மெத்தட். அப்போ ஒன் சைடில் வந்து அவங்க வராங்கவங்களுக்கு ஒரு ஒன் சைட்லேயே வந்து ஒரு இன்ஸ்டன்ட் இன்டர்வியூ மாதிரி வச்சு ப்ரொஜெக்ட் மேனேஜர், அப்போ அவர் எப்படி செலக்ட் பண்ணுற, அவரை கூட செக்யூர்ஸை நம்ம எப்படி கோஆர்டினேஷன் பண்ணி அவரை செலக்ட் பண்ணுறங்கிற விஷயங்கள் பார்ப்போம். அடுத்து வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜரை கூட இன்வால்வ் ஆகி அவரை செலெக்ஷன், அவரை அவரை ஐடியாலஜி, அவரை ரேட் நெகோஷியேஷன் மெத்தட் அப்படி அதுக்குள்ளே வந்து எப்படி ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸ் இன்வால்வ் ஆகுவாங்க, இனி அதில் எஸ் கியூஎஸ்ஸாக வந்து நம்ம எப்படி இன்வால்வ் ஆகிறோங்கிற மெதட்ங்கிற ஐடியா. அடுத்து வந்து செலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி நம்ம சப் கண்ட்ராக்ட் எந்தெந்த ஒர்க்குகளுக்கு செலக்ட் பண்ணுவோம். அடுத்து வந்து இங்கே யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் என்ன, அதாவது அக்ரிமெண்ட் டெம்ப்ளேட் என்ன, அதில் என்னென்ன மெயினான ஐட்டங்கள் இன்க்ளூட் ஆகும், அப்போ அந்த ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸ் பார்ப்போம். அடுத்து வந்து கண்ட்ராக்ட் அமெண்ட்மெண்ட் என்ன நான் செய்கிறேன்னு சொன்னால், எப்படி செய்கிறேன், இப்படிப்பட்ட சின்ன சப் கண்ட்ராக்டர்ஸ் எப்படி செய்கிறேன், அப்போ அவங்களோட அமெண்ட்மெண்ட் சொல்லக்குள்ள வந்து அவடைய ஸ்கோப்பை சேஞ்ச் பண்ணுறது, அவட ரேட்டை வந்து கூட்டுறது குறைக்கிறது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள். அடுத்து வந்து கண்ட்ராக்ட் டெர்மினேஷன், அடுத்த பாயிண்ட் வந்து கண்ட்ராக்ட் டெர்மினேஷன், அவங்களை எப்படி டெர்மினேஷன் பண்ணுற, அவட ஃபைனல் இதில் எப்படி கிளியர் பண்ணி எப்படி டெர்மினேஷன் பண்ணுறது, அதில் ப்ரொசஸ் என்ன, ப்ரொசீஜர்ஸ் என்ன, என்ன விஷயங்கள் அப்படின்ற மாதிரி விஷயம். அடுத்து வந்து பேமெண்ட், சப் கான்ட்ராக்ட் பேமெண்ட் ரிலேட்டடானது, பேமெண்ட் அவங்களோட பேமெண்ட் எப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறது, அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப என்ன விஷயம், அதில் என்னென்ன கன்சிடர் பண்ணணும், அதில் வர ப்ராப்ளங்கள், ஒன் சைடில் வந்து என்னென்ன நம்ம பிக் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறோம், அவங்களோட பேமெண்ட் நம்ம நெகோஷியேட் பண்ணுறோம், அப்படிப்பட்ட விஷயங்கள்.
அடுத்து வந்து ஃபைனல் கிளியரன்ஸ், இவங்களோட வேலையெல்லாம் முடிச்சு இவ்வளோ ஃபைனல் கிளியரன்ஸ் பண்ணுறது. அடுத்து வந்து இன்னும் ரிட்டர்ன்ஸ் என்ன, அடுத்து அட்வான்ஸ் பேமெண்ட் ரீகவரி என்ன செய்யணும் சொன்னால் அதில் பற்றி நெகோசியேஷன் பண்ணுற எப்படி, அவங்களோட கூட டீல் பண்ணுற எப்படி, இதில் டெம்ப்ளேட்ஸ் இதில் என்ன ப்ரோசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிற சில விஷயங்கள். ஃபைனலாக வந்து அவங்கள வந்து ஃபியூச்சர் ஒர்க்ஸ் ஏலுக்கு எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுறேன் என்ன விஷயங்கள்ங்கிற மாதிரி ஒரு ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் டைமை வந்து ஒன் சைடில் நடக்கிற, அது வந்து வெரி கியூஎஸ்எஸ் வந்து வெரி பிஸியாக இப்படிப்பட்ட ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அப்போ அது இது வந்து ஒரு மிட் லெவல் ஒரு ஜூனியர் லெவல் அப்படியான ஆட்கள் வந்து இன்வால்வ் ஆவாங்க. அப்போ அதால் வந்து ஃபஸ்ட் டைமோ அங்கே ஒர்க் பண்ணிக்கிறவங்களோ ஒரு ஜூனியர் கியூஎஸ்ஸாவோ அதாவது மிட் லெவல் கியூஎஸ்ஸாக ஒர்க் பண்ணிக்கிறவங்களுக்கு ஒரு ஹை லெவலான ஒரு மேக்ஸிமம் நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருக்குங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட இதை இந்த வீடியோவை நான் முடிக்கேன். உங்களுக்கு இதை பற்றியான ஒரு மாஸ் நாலேஜை கெயின் பண்ணணும்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். வி வில் சி ஆன் த நெக்ஸ்ட் மாஸ்டர் கிளாஸ் ஆன் 23rd December. ஓகே ஓகே கைஸ், சி யூ.